ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் ஓகேவா ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிட்டோம் அதுவும் பட்டிலாம் பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆனால் பேக்கும் ஃப்ரெண்ட்டும் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு ரொம்பவே கம்மியாக வருது இப்போ நான் ஒட்டு கொடுத்தேன் அப்படின்னாலும் அது வந்து எனக்கு பெரிய டிஃபால்ட்டாக தான் தெரியும் ஏன்னா நான் பட்டி ஜாயின் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டேன் இன்விசிபிளாக நான் கொடுத்துட்டேன் அதாவது இன்விசிபிள் பட்டி அட்டாச்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நான் ஒட்டு கொடுக்குறதும் தெரியாமல் நான் எப்படி ஒட்டு கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றி இன்றைய செக்ஷனில் நம்ம டீட்டெயில் தான் பார்த்துடலாம் பட்டி என்ன கிளாத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே கிளாத்தை எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைட்டு வேணுமோ அதாவது நம்ம அட்டாச் பண்ணுற கிளாத் இருக்குல்ல அது எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்றத நீங்கள் அப்படின்றத நீங்கள் அளவு எடுத்து என்ன பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே எவ்வளோ வித்து வித்துன்றது புரியுதா அந்த ப்ளவுஸ் நம்மளோட வேஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு லைனிங் கிளாத்தும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம என்ன லைனிங் கிளாத் கொடுத்தோமோ அதே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ரெண்டையுமே ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்துருக்கோம்ல அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த பீஸில் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க இந்த லேஸ் தானே நம்ம பேக் பார்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே லேஸ் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கொடுக்குறப்ப அது டிசைனாக தான் மேக் ஆகுமே ஒழிய உங்களுக்கு வந்து அது ஆக்வர்டாக தெரியாது ஸோ அதே என்ன பண்ணிக்கிறேன் அதே லேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டு அதுக்கு மேலே இந்த லேஸ் நம்ம வச்சுக்கிறோம் அடுத்ததாக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் பார்த்திங்களா அந்த கிளாத்தை எடுத்து இந்த லேஸ் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கால் இன்ச்சுக்கு கரெக்டாக தையல் போட்டுட்டு வரணும் அந்த கால் இன்ச்சை நம்ம மிஸ் பண்ணாமல் தையல் போடணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கால் இன்ச்சு நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் லேஸ் வைக்கிறோம் பார்த்திங்களா அது வந்து ஷேப் வந்து மாறி போயிடும் ஷேப் மீன்ஸ் அது ஒரே லைனில் வராது உங்களுக்கு வந்து அந்த லேஸ் ஒவ்வொரு இடத்துல உள்ளார தள்ளின மாதிரியும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அந்த கால் இன்ச் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கால் இன்ச்சில் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரியே எண்டிங் வரைக்கும் கால் இன்ச்சில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறமா நம்ம படிமான தையல்னு ஒன்று போடணும் அந்த படிமான தையல் எது மேலே போடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸஸா நம்ம கிளாத் அட்டாச் பண்ணோம்ல அந்த கிளாத்தில் தான் படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணணும் இப்போ படிமான தையலும் போட்டு முடிச்சாச்சு இப்போ ப்ளவுஸை ஸ்லீவ் பேர்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாத் வேணுமோ அதுக்கும் எக்ஸஸாக இருக்குல்ல அதை இது மாதிரி நம்ம அடியில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பட்டிக்கு எக்ஸஸ்ஸாக அட்டாச் பண்ணோம்ல அந்த கிளாத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் பேக் பார்ட் எவ்வளோ தூரம் வருதோ அதை மெஷர் பண்ணிட்டு அடுத்ததான் அதுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மடித்து நம்ம தச்சுக்கிறோம் இப்போ தச்சாச்சா இப்போ அடுத்ததாக பாருங்கள் மேலே பட்டி வந்து இன்விசிபிளாக இருக்குது இப்போ நம்ம அட்டாச் பண்ண தான் நல்லா நம்மளுக்கு விசபிளாக தெரியுது ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா பேலன்ஸ் எக்ஸஸாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து இது மாதிரி ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கோங்க உங்களோட அந்த வேஸ்ட்டு சைஸ் எவ்வளோ அதாவது ஃப்ரண்ட்டு பார்ட்டோட வித்து அந்த ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சம் டிஸ்டன்ஸில் கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த கிளாத்தை நம்ம எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பாருங்கள் இந்த கிளாத் வந்து அன்ஷேப்பாக இருந்துச்சுன்னா ஷேப்பாக நம்ம வெட்டிக்கலாம் அடுத்தது அளவு எடுக்கிறப்ப எனக்கு அந்த ரெண்டு சீமுமே மறைஞ்சிடுது ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிளாத்தில் ரெண்டு சைடும் அதாவது ரெண்டு ஓரத்தையும் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிறேன் மடித்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் கால் இன்ச்சுக்கு தான் நான் மடிச்சு அடிக்கிறேன் ஸோ ரெண்டு சைடும் நான் வந்து மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டி மேலே அப்படியே வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் நல்ல பக்கம் பார்க்குறப்ப அந்த ஸ்டிச் எப்படி இருக்கணுன்னா பட்டியில் பட்டி ஜாயின் பண்ணோன்னே நம்ம எஜ்ஜில் ஒரு தையல் போடுவோம்ல கரெக்டாக அந்த எஜ்ஜில் போட்ட மாதிரி இருக்கணும் ஸ்டிச்சு அப்படி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ஷனை வந்து நீட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரியே டாப் போர்ஷன்லையும் இப்போ கீழே முடிச்சோம்ல அதே மாதிரியே டாப் போர்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸஸாக கிளாத்து நம்ம மறைக்கிறதுக்காக அட்டாச் பண்ணுறோம்ல அது நல்லா மைன்யூட்டாக அந்த கிளாத்தோடய எஜ்ஜிலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ பேக் சைடு பாருங்கள் நம்ம அட்டாச் பண்ண மாதிரி தெரியாது ரெண்டு சைடுமே ஸ்டிச்சிங் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும் புரியுதா இப்போ இப்போ பட்டி வந்து நம்ம எக்ஸஸாக கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இப்போ புரியுதா இன்கேஸ் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறப்ப பட்டி ஹைட்டு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ